ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதேஷ் வீலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வயநாடுல இருக்க பூக்கோடு லேக் வந்திருக்கோம். இதோட டைமிங்ஸ் வந்து மார்னிங் 9:00 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு 40, சைல்டுக்கு 30. நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, சோ உள்ள போலாம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் எங்க வீட்டு சின்ன குழந்தைக்கு பயப்பல, ஆனா எனக்கு பயந்தாரு. காரணம், நான் சாஃப்ட் ஐ லவர், சோ அவருக்கு ஏதாவது வேட் வச்சிருன்னு பயந்துட்டாரு, வேற ஒன்னும் இல்ல. அது பக்கத்திலேயே சாக்லேட் ஷாப் இருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ள போன ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸும் இருக்கு. பொதுவா லேடிஸ் வந்து திங்ஸ் ஏதாச்சும் டிஃபரெண்டா இருந்தா வீட்டுக்கு வாங்கணும்னு நினைப்போம். ஆனா இந்த மாதிரி ஷாப்ல விட்டா சொல்லவா வேணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேம்போ கப், டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் இது மாதிரி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ், 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸ்க்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும். பாம்பா, சரி சரி, வா வா வா, அம்மா போடல பா, தம்பி இங்க கொண்டு வா. இது என்னன்னு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கண்டிப்பா வாங்கிடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ், ஊறுகாய், வத்தல், சோப், எண்ணெய் இதெல்லாமே இருக்கு. மெயினா இங்க இந்த கேட் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ள நடந்து வந்தா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. பார்க்ல இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள வந்த லேக் வந்துடும். இப்ப போட்டிங் போறதுக்காக போயிட்டு இருக்கோம். இதுதான் பூக்கோடு லேக். இது அன்சீசன்னால கிளைமேட் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. போட்டிங் போலான்னு வந்தோம், பட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் போல. ஒரு வழி ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு டிக்கெட் வாங்கியாச்சு, பிகாஸ் போட் அவைலபிலிட்டி வச்சு தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. போட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 450 ரூபீஸ் வருது. 5 பேர் உட்காந்து போலாம். செல்ஃப் பெடல் தான். போட்டிங் டைமிங் வந்து 20 மினிட்ஸ் அலோவ் பண்றாங்க, அதுக்குள்ள நம்ம ரீச் ஆயிடணும். ஈஸியா பெடல் பண்ணினா நினைச்சு, பட் போக போக பெடல் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் பரவாயில்லை. நீ வர திருப்பிடா. ஆன் டைம்க்கு ரீச் ஆயிட்டோம், இல்லனா டபுள் தி காஸ்ட் வரும். ஆன் டைம்க்கு வரமா இல்லையானு பாக்கவா போறாங்கன்னு இருக்க கூடாது. ஏன்னா என்ட்ரி போட்டுட்டு கையில ஒரு ஷீட் கொடுப்பாங்க, அதுல டைமிங் மென்ஷன் பண்ணிடுவாங்க. போட்டிங் முடிச்சுட்டு பக்கத்திலே ஃபுட் கார்னர் இருந்துச்சு, சோ சாப்பிட வந்தாச்சு. இங்க நாங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, மசாலா கான். அங்க இருக்கானா அது இதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வழியா மசாலா கான கையில கொடுத்துட்டாரு. அப்புறம் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். இங்க ஆர்டர் பண்ண மசாலா கானும் சரி, ஐஸ்கிரீமும் சரி, டிஃபரெண்டாவும் இருந்துச்சு, டேஸ்டாவும் இருந்துச்சு. இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னா மங்கி நிறைய இருக்கு, சோ நம்ம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். ஃபுட் கார்னர் பக்கத்திலேயே அக்வாரியம் அண்ட் ஃபிஷ் பா இருக்கு. உள்ள வரப்பவே ரெண்டு வாளி தண்ணி வச்சிருப்பாங்க, சோ அதுல நம்ம காலை கிளீன் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள காலை வைக்கணும். நம்ம கால்ல இருக்க டெட் செல்ஸ் வச்சுதான் மீன் நம்ம கிட்ட வரும், சோ அதை வச்சு கண்டுபிடிச்சல எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு. மறக்காம